வணக்கம் நண்பா, நம்ம எல்லாரும் ஃபோன்லேயும் வர ஒரு காமனான ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாமலே இல்லாட்டா வந்து தெரிஞ்சோ வந்து டிலீட் ஆகிட்டு இருக்கோம். அதை எப்படி ரிகவர் செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுவும் குறிப்பாக வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து டிலீட் ஆகிருந்துச்சுன்னா அதை ரிகவர் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்குது. அதாவது உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா, உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல 3 மார்க் தருது பார்த்தீங்களா, இந்த 3 மார்க் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸுக்கு போயிட்டு செட்டிங்ஸில் சேட்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த சேட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே சேட் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சேட் பேக்கப் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டிஃபால்ட்டாகவே உங்கள் ஃபோனில் பேக்கப் பை கூகுள் ட்ரைவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே உங்கள் ஃபோனில் வந்து டெய்லி, வீக்லி, மந்த்லி இல்லாட்டா வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆகிருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இமெயில் ஐடியில் ஸ்டோர் ஆகிட்டுருக்கும். இதை நீங்கள் எப்படி உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் டிலீட் ஆனாலும் இதில் வந்து இருக்கிற விஷயத்தை எப்படி நீங்கள் ரிகவர் பண்ணுறது என்பதை பற்றி உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நார்மல் ஃபோட்டோஸ் வீடியோஸையும் வந்து நீங்கள் ரிகவர் பண்ணிக்க முடியும். அதாவது வாட்ஸ்அப் இல்லாத வேறு ஃபைல்ஸையும் வந்து நீங்கள் ரிகவர் பண்ணிக்க முடியும். இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆப்பில் இருக்குது. அந்த ஆப் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த சாஃப்ட்வேர் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அல்ட்ரா டேட்டா ஃபார் ஆண்ட்ராய்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரூட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனில் உள்ள விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து ரிகவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது 6000 ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு வந்து சப்போர்ட் ஆயிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவும் கிடைக்குது, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ்டும் கிடைக்குது. நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். இதனுடைய ரேட்லாம் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே வந்து $17 அதுக்கப்புறம் $29 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. இது மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஃப்ரீயாக வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். இங்கே ஃப்ரீ டவுன்லோட்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி தான் காமிக்கும், அல்ட்ரா டேட்டா ஃபார் ஆண்ட்ராய்டு. இது மாதிரி டபுள் கிளிக் பண்ணி எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து கிளியராக வந்து ஓப்பன் ஆகிடும். இது மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த இடத்துல ரிகவர் லாஸ்ட் டேட்டான்னு சொல்லிட்டு பார்த்திங்களா, இதை வச்சு நீங்கள் ரிகவர் பண்ணிக்க முடியும். இல்லாட்டா வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிற விஷயம் என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரிகவர் கூகுள் ட்ரைவ் டேட்டான்னு சொல்லிட்டு பார்த்திங்களா, இதை வச்சு தான் காமிக்க போகிறேன் நான் உங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் கிளிக் பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோனையும் உங்களுடைய லேப்டாப்பையும் வந்து கனெக்ட் பண்ணிங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே உங்களுடைய கூகுள் ட்ரைவை வந்து சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும். ரொம்ப சேஃப் தான், நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். இது மாதிரி சைன்இன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே சைன்இன் சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா அது மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம், அது வந்து உள்ளே போய்டும். உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு 2 ஆப்ஷன் கேட்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரிகவர் வாட்ஸ்அப் டேட்டா, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரிகவர் டிவைஸ் டேட்டான்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த ரிகவர் வாட்ஸ்அப் டேட்டான்னு சொல்லிட்டு பார்த்திங்களா இது மாதிரி நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணவுடனே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்கேன் ஆகுது. இதுமாதிரி ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேக்கப் ஃபைல்ஸை வந்து இங்கே காமிக்க ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு டவுன்லோட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். டவுன்லோட் சொல்லிட்டு கொடுத்தோடனே 2-step வெரிஃபிகேஷனை வந்து ஆஃப் பண்ண சொல்லி கேட்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ஃபோனில் உள்ள வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வாட்ஸ்அப் இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கோடு கேட்கும், நீங்கள் கோடு வந்து கொடுத்துக்குங்க. இப்போ வந்து இங்கே 3 மார்க் எடுத்து பார்த்திங்களா, இந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து செட்டிங்ஸுக்கு போயிட்டு செட்டிங்ஸில் வந்து அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு அக்கௌண்ட்டில் இங்கே 2-step வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த 2-step வெரிஃபிகேஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டிசேபிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இந்த டிசேபிள் மேலே கிளிக் பண்ணி இங்கே டிசேபிள்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. இது மாதிரி உங்கள் மொபைலில் நீங்கள் செய்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட்டு இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுங்க. ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட் வந்து டவுன்லோட்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. டவுன்லோட்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா இங்கே வந்து டவுன்லோட் வந்து ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு இங்கே வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து வெரிஃபை பண்ண சொல்லி கேட்கும். இங்கே வந்து உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்து நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இப்போ கண்டினியூன்னு சொல்லிட்டு கேட்கும், நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோனுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும், அந்த கோடை வந்து வெரிஃபைன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனில் எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸும் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் வந்து ரிகவர் ஆக ஆரம்பிக்கும். இதுமாதிரி ரிகவர் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா ரிகவர் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் உள்ள வாட்ஸ்அப் அந்த ரிகவர் ஆச்சு பார்த்திங்களா, அந்த ஃபோல்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸும் வந்து உங்களுக்கு ரிகவர் ஆகி திரும்ப கிடைத்து விடும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு, உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆஃபர் வந்து போயின்னு இருக்குது. இந்த ஆஃபர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டிக்டாக் மேட் மீ பை இட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 30% ஆஃபர் காமிக்குது. இப்போ நீங்கள் இதை ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் வாங்குகிற ப்ரைஸில் இருந்து 30% வந்து கம்மியாகிடும். நீங்கள் வேணால் ஒரு முறை ஃப்ரீ ட்ரை பண்ணிவிட்டு நிறையா ஜிபி உங்களுக்கு ரிகவர் பண்ணுன்னா நீங்கள் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.